அல்லாஹ் அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹ் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுட்லில் ஃபலா ஹாதியலா. வ நஷ்ஹது அல்ல இலாஹா இல்லல்லாஹ் وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا محمد عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا. اما بعد، فاعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا. يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنتُم مُّسْلِمُونَ. يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا قُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. رَبِّ اشْرَحْ لِي صَدْرِي وَيَسِّرْ لِي أَمْرِي وَاحْلُلْ عُقْدَةً مِّن لِّسَانِي يَفْقَهُوا قَوْلِي. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் கோடான கோடி உயிரினங்களை உருவாக்கி அதிலும் சிறப்பிற்குரிய உயிரினமாக மனிதனை படைத்து அதிலும் சிறந்தவர்களாக மூமின்களாக இறையச்சமுள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கின்றான். ஆகவே அந்த வல்ல நாயனுக்கே இப்போ உங்கள் அனைத்து உரித்தாக்குக. அகில உலகத்துக்கு அருள் கூட அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, புனிதமிக்க ஒரு நாளில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். பக்ரீத், தியாக திருநாள். பக்ரீத்துக்கு பேர் தியாக திருநாள். தியாகத்தினுடைய ஒரு முன்வடிவம் நமக்கு இந்த விழாவின் மூலமாக நாம் காண முடிகின்றது. இதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது சொல்லுகின்றான், இதனுடைய வாழ்க்கை, இதனுடைய வரலாறு பின்னணியே ஒரு மிகப்பெரிய ஒரு நபியை அல்லாஹ் எடுத்து காட்டாக சொல்லி காண்பிக்கின்றான். அந்த வரலாறு பின்னணி என்ன, அதை சொல்லும்போதே அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், வைதிபத்தல்லா இப்ராஹிம ரப்பு பி கலிமாத்தின் ஃபாத்தம்மாஹுன். இப்ராஹிமே நாம் பல வழியிலே சோதித்தோம், அச்சோதனை அனைத்தும் அவர் சாதனையாக மாற்றி விட்டார். சோதனைகள் அனைத்தும் சாதனை, எல்லா சோதனையும் சக்ஸஸ்ஃபுல். இன்றைக்கி நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் அஞ்சு வேலை தொழுகிறோம், நோம்பு வைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், எனக்கு எதுக்கு சோதனை வருது, சப் குச் கர்த்தாமோ தின் பர் பர்ஃபெக்ட் ரேத்தாகும் மஞ்ச கைக்கு முசீபத்தானா நாம் கேட்குறோம். உங்களுக்கு இல்லைங்க, நேரடி தொடர்புள்ள அல்லாஹ்வுடைய தன்னை நண்பன் என்று சொல்லப்படக்கூடிய நபியாக இருந்தாலும் சோதனை உண்டு. அவருக்கு சின்ன இவ்வளோ சோதனை இல்லை, எல்லாம் சிறு பிராயத்திலிருந்து அவரு கடைசி காலம் வரை சோதனை தான். வாலிப வயது என்ன, ஃபத்தன் எதுக்குருகும் எக்கால் அலுகு இப்ராஹிம், இளைய வயது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அந்த இளைய வயதிலே அவர் தன்னுடைய தந்தைக்கு அழைப்பு பணி செய்கிறார். யாபத்தி லிமாத் ஐம்பது மாலா இஸ்மு வலாயு சிறு வலாயுன்கஷையா, எந்த ஒரு நன்மை தீமையும் செய்ய சக்தியற்ற இதையே வணங்குறீங்க, தந்தைக்கு உபதேசம் செய்கிறார். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க வந்து மதரசாவில் நாலு விஷயங்களை கற்றுட்டு நமக்கு வந்து சொன்னால், ஜாரா ஜாரா மஞ்ச மாலம் அப்படின்னு துரத்தி விட்ருவோம். ஆனால் அங்கே பாருங்கள், இதே வார்த்தை தான் அங்கே அவருடைய தந்தை சொல்கிறார், நீ போடா, நீ எல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அப்படி நீ இதிலிருந்து தவறுந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், லார்ஜ் மண்ணுக்கு வாஜுனி மலியா, கல்லால் அடிப்பேன் அப்படின்றார், வீட்டை விட்டு துரத்துறவேன்றார். அல்லாஹ் குர்ஆனில் இந்த சம்பவங்களை அப்படியே சொல்லி காண்பிக்கின்றான். சரி, சொசைட்டியில் வந்து சொல்லலாம், சமுதாயத்துக்காக சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அந்த சமுதாயமும் அதை ஏற்பதற்கு தயாராக இல்லை. சரி, இவர்களுக்கு ஒரு படிப்பினை சம்பவத்தை நிகழ்த்தணும் அப்படி என்பதனால எல்லா சிலைகளையும் உடைச்சிட்டு கோடாரி தூக்கி உள்ளே இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தின் மீது வைக்கிறார். மக்களெல்லாம் வந்து கேட்குறாங்க, யார்ரா இது மாதிரி செஞ்சது? ஃபத்தன் எதுக்குருவும் இக்கால் அலுகு இப்ராஹிம், இப்ராஹிம் என்ற ஒரு நபர், இளைஞர் வாலிபர் இருந்தார்,
அவர் தான் இப்படி செஞ்சிருப்பார், இதுதான் அவர் தான் இதை தவறுன்னு சொல்லிட்டு இருந்தார். அழைச்சிட்டு வாங்க, எம்பா நீ இதெல்லாம் செஞ்சியா, நான் செய்யலை, உள்ளே இருக்குப்பார் பெரிய சாமி, என்ன மூலஸ்தானம் அதுதான் செஞ்சுருக்கோம், அதுக்கு சக்தி இல்லையே அது எப்படி செய்யும் என்று அந்த மக்கள் சொல்ல இவர் சொல்கிறார், உஃபில்லக்கம் ஜி வெக்கையில் உங்களுக்கு லிமா தாய்ப்புதுன், இதெல்லாம் ஏன் நீங்கள் வணங்குறீங்க, இதை பற்றி சிந்திக்க மாட்டீங்களா நீங்கள். அந்த மக்களெல்லாம் ஒரு கணம் ஒரு செகண்டு சைலண்ட்டாக இருந்து தான் செய்யக்கூடிய தவறுகளை உணர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு பெரியவர் எந்திரி சொன்னார், என்ன இருந்தாலும் எங்கள் தெய்வங்களை இப்படி செஞ்சிடக்கூடாது, இவருக்கு எதிரான பெரிய ஒரு நெருப்பு கிடங்கை ஏற்படுத்துங்க. எல்லா மக்களும் அப்படியே சாஞ்சிட்டாங்க, பெரிய நெருப்பு கிடம், ஒட்டுமொத்த மக்கள் சேர்ந்து நெருப்பில் போடுறாங்க. அந்த நேரத்தில் செய்த தவறை உணர்ந்து நீ எங்கள் தெய்வத்தெல்லாம் வணங்கணும், விட்டுறியா, விட முடியாது, நான் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம், இன்றைக்கி சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்காகவே நம்ம கொள்கையை விட்டு கொடுத்துட்றோம், நம்ம மார்க்கத்தை விட்டு கொடுத்துட்றோம், தீனை பற்றி சொல்கிறதுல பாலிசியாக இருக்கிறோம். ஆனால் அவர் இருக்காரே சுபஹானல்லாஹ், என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானம், நிஅமல் வக்கீல், என்னை பாதுகாப்பதில் அல்லாஹ் மிக சிறந்தவன். எல்லா மக்களும் சேர்ந்து நெருப்பில் போடுறாங்க, அல்லாஹ் அந்த நெருப்புடைய தன்மையை போக்கி விடுகின்றான். யானார் கூனி பரதம் வசலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே குளிர்ந்ததாக மாறிவிடு, நெருப்புடைய தன்மையை அல்லாஹ் என்ன செய்கிறான் போய்க்கிறான். சுபஹானல்லாஹ், பாருங்க அன்பிற்குரிய சகோதரிகளே, சரி சமுதாயம் இந்த சமுதாயமும் ஏற்றுக்கல, அரசாங்கத்திட்டையும் அரசர்கிட்டையாச்சும் போய் சொல்லுவோம், நம்பருக்குது அரசன்கிட்ட போய் சொல்கிறாங்க, உன் ரப்பு எப்படிப்பட்டப்பா, ரப்பு யாரை நாடுகின்றானோ வாழ வைக்கின்றான், யாரை நாடுகின்றானோ அவனை மரணிக்க செய்கிறான், இவ்வளோதான மேட்ரே இரு கொஞ்சம் அப்படி இரண்டு கைதிகளை வரவழைக்கிறான், கொஞ்ச நேரத்தில் விடுதலை ஆகக்கூடியவனை எடுத்தான் போட்டான் வாழ் அவனை சாக வச்சுட்டான், கொஞ்ச நேரத்தில் தூக்கு மேடைக்கு போகக்கூடியவன் போய் பொழைச்சிக்கடா அப்படின்ட்டான். நம்புறது அரசன் சொல்லிட்டு சொல்கிறான், பத்தியா நான் சாகக்கூடியவனா வாழ வைத்தேன், வாழக்கூடியவனா சாக வச்சேன், நானும் கடவுள் தன்மை இருக்கு இல்லையா. அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என்னுடைய ரப்பு கிழக்கே சூரியனை ஒதுக்கி செய்து மேற்கே மறைய செய்கின்றான், உன்னால் முடியும் என்று சொன்னால் மேற்கே ஒதுக்கி செய்து கிழக்க மறைய செய் பார்ப்போம் என்று இப்ராஹிம் நபி சொன்னோடனே ஃபபுஹித்துல்லதி கஃபர், அந்த காஃபிர் வாய் அடைத்து போய்விட்டான். ஆக எல்லா மக்களும் அவர்களை நிராகரித்த போதும் அவருக்கு எதிராக சூழ் செய்த போதும் அவர் உறுதியோடு இருந்து தான் கொண்ட கொள்கையிலே தைரியமாக எடுத்து சொல்லிட்டு இருந்தார்கள். எனவேதான் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், இன்ன இப்ராஹிமக்கான உம்மத்தன் வாஹிதா, அவர் ஒரு தனி சமுதாயமாக இருந்தார், எல்லா மக்களும் ஒரு முறை அவர் தனியாக இருக்கார் இல்லையா, ஒரு தனி சமுதாயம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். மக்களுக்கு ஹிக்மத்தோடு தாவா செய்கிறார், இங்கே பார்ப்பா சூரியன் எவ்வளோ, இது நட்சத்திரம் பார் எவ்வளோ கூட்டமாக இருக்குது, இது கடவுளாக இருக்கும், மறைஞ்ச உடனே மறையது கடவுளாக இருக்க முடியாது, சந்திரனை காமிக்கிறார் எவ்வளோ பிரகாசமாக இருக்குது, இது கடவுளாக இருக்குமே, மக்கள் அதெல்லாம் வணங்கிட்டு இருந்தாங்க, இன்னும் வணங்கிட்டு தான் இருக்காங்க, அதை பார்த்தோம் இது கடவுளாக இருக்குமே, அதுவும் மறைஞ்ச உடனே ஏன்பா கடவுள் மறைஞ்சிருச்சு, இது எப்படி கடவுளாக இருக்க முடியும், சூரியனை காமிக்கிறார் ஆதா ரப்பி ஆதா அக்பர், பார் இதுதான் மிகப்பெரிய கடவுள் எவ்வளோ பிரகாசமாக இருக்குது, அதுவும் மறைஞ்ச உடனே இன்னிய வஜ்ஜாத்து வஜ்ஜியல் இல்லதி ஃபத்ரஸ்ஸமாவாதி வல்அர்த், விண்ணுக்கு மண்ணுக்கு இறைவன் யாரோ அவன் பக்கமே என்னுடைய முகத்தை திருப்புகின்றேன் என்று அவர் என்ன செய்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் வணங்கக்கூடிய இது எல்லாத்தையும் விட்டு சிரிக்க விட்டு நான் நீங்கி விடுகின்றேன் என்று அந்த மக்களுக்கு ஹிக்மத்தோடு நளினமான முறையில் அறிவுபூர்வமாக ஆதாரத்தை சொல்லி அவர்களுக்கு தீனை விளக்க வைக்கின்றார். இது சொசைட்டி உள்ள பிரச்சனை, சொந்த குடும்பத்திலேயே பிரச்சனை, என்ன பிரச்சனை, குழந்தை இல்லைங்க, ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் என்னப்பா, என்ன கல்யாணம் ஆகி மூணு நாலு வருஷம் ஆச்சு, என்ன ஒரு புழு பூச்சி கூட இல்லையா, ஏதாச்சும் சுபசேதி இருக்கா, பெண்களுக்கு பெரிய பிரச்சனையாக தான் கல்யாணம் ஆன உடனே பார்க்குறவங்கெல்லாம் கேபா கேபி குஷ்கோபிரி இன்னைக்கு கேமா கேபி குஷ்கோபிரி இன்னைக்கு அப்படி சொல்லி சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு மனதளவில் டார்ச்சர் ஏற்படுத்துருவாங்க. ஒரு நபி சாதாரண மனுஷன் விடுங்க, நபி அவர் எப்படிப்பட்டவர், அல்லாவிடமிருந்து நேரடி செய்தி வருது, தாவா கொடுக்குறாரு, அல்லாவுடைய தொடர்பு வச்சுருக்காரு, ஆனால் அவருக்கு 80 வயசு வரையிலும் குழந்தை இல்லைன்னா அந்த மக்கள் அவருக்கு எவ்வளோ மன உளைச்சலை ஏற்படுத்தியிருப்பாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார், என்னங்க நீங்கள் நேரடியாக அல்லாவுடைய தொடர்பு வச்சுருக்கீங்க, நபியாக அனுப்பிட்டுருக்கீங்க, உங்களுக்கே குழந்தை இல்லையே, என்ன காரணம் கேட்டிருப்பாங்களா இல்லை, எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அவர் அதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல, ஆனால் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சுருக்கார்.
என்ன அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு நாம் வந்து துவா கேட்போம் குழந்தை வேணும்னு. எத்தனை வயசு வரலையும் ஒரு 10, 20, 30, 40, 50 வயசு வரலையும் கேட்போம். அதுக்கப்புறம் ஆ சாரப்பா அப்ப கே சாமன சாக்கு பச்சாவங்க எங்கேருந்து நமக்கு போய் போடல வரும் அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் இப்ராஹிம் நபி 80 வயசு ஆன பிறகு கூட அல்லாஹ்ட துவா கேட்குறாங்க, ரப்பி ஹபலி மினஸ் ஸாலிஹீன், ரப்பே எனக்கு ஒரு சாலிஹான குழந்தைய கொடு. அந்த வயசில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபபஷரனாஹும் பி உலாமின் ஹலீம், சாந்த குணமுள்ள குழந்தைய உனக்கு கொடுக்குறேன். இப்போ அல்லாஹ் 80 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறான், குழந்தைய கொடுத்துட்டான். இப்போது நல்லா கவனிங்க, குழந்தை ஒரு பக்கம், சொத்து சுகம் ஒரு பக்கம். உனக்கு குழந்தை வேணுமா சொத்து சுகம் வேணுமான்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, ஜாரப்பா ஆஜினேத்த சபா கமாலங்க மஞ்ச பச்சா ஒன்னாப்பா, இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு சம்பாதிச்சுப்பேன், குழந்தைய விட்டு அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, குழந்தைய எடுத்துப்பாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த குழந்தைய எடுத்து போய் பாண்டியவனத்தில் விட்டுட்டு வா, இன்றைக்கி பார்க்குறோமே இல்லையா ஜெகஜோதியா, அந்த இடத்துல போய் விட்டுட்டு வா, அங்கே ஒரு செடி கொடி இல்லை, அங்கே ஒரு செடி கொடி இல்லை, அங்கே பாலைவனம் தானே, பாலைவனத்தில் போய் எங்கே செடி கூடி இருக்கும், நிழல் தருவதற்கான ஒரு இருப்பிடம் இல்லை, விட்டுட்டு வா, அவர் இருக்கிறது பாலஸ்தீனம் ஏன்னா. ஆனால் விட்டுட்டு வரக்கூடிய சொல்லக்கூடிய இடம் எது, மக்கா. அந்த இடத்துல அந்த காலத்தில் போக்குவரத்து தொலை தூரம் எவ்வளோன்னா 1 மாத காலம், 1 மாதம் போய் வாகனத்தில் போகணுன்னாவே 1 மாதம் ஆகும் போயிட்டு வர்றதுக்கு. அவ்வளோ தூரத்தில் என்ன பண்ணுறாங்க, போய் விட்டுட்டு வாங்கிறாங்க, விட்டுட்டு போகிறாங்க. என்னங்க உங்கள் விருப்பமா, இல்லை அல்லாவுடைய விருப்பம். ஆ அப்போனா அல்லாஹ் பார்த்துப்பான், போங்க. ஹாஜர் அம்மையார் குழந்தை தன்னந்தனியாக அங்கே இருக்காங்க. இருக்கக்கூடிய தண்ணீரும் பெருச்சும் பழம் காலியான உடனே என்ன செய்கிறாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறாங்க, சஃபா மரவால் ஓடுறாங்க தண்ணி கிடைக்குமான்னு. இன்றைக்கி ஹாஜிகள் எல்லாம் அதை கடமையாக செய்கின்றார்கள். குழந்தை அழுகிற சத்தம் வருது, ஓடி வந்து பார்க்குறாங்க, காலு கீழேருந்து தண்ணி பார்த்த உடனே ஜம் ஜம் நில் நில் என்று அணைக்கட்டுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹாஜிர் அம்மையாருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, அவர்கள் அந்த தண்ணியே அணை கட்டவில்லை என்று சொன்னால் அரபு தீபகற்பத்தில் மிகப்பெரிய ஒரு நதியாக கியாமத்து நாள் வரையிலும் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உண்மை அதுதானே, 5000 வருடங்கள் ஆயிடுச்சு, இன்னும் அதில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. பா ஹாஜிகளே இப்போ 30 லட்சம் ஹாஜிகள் அங்கே இருக்காங்க, ஏன்னா அவ்வளோ பேர் குடிக்கிறாங்க, அந்த ஊர் மக்கள் குடிக்குது, மதினாவுக்கும் அதுதான் சப்ளை, கொஞ்சம் கூட குறைந்த பாடு இல்லை. அந்த சப்ஜெக்டே தனி, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த அளவுக்கு இஹ்லாஸின் அடிப்படையில் அவர்கள் செய்த காரியங்கள் இன்றைக்கி வணக்கமாக நிகழ்கின்றது. அல்லாஹ் கட்டளை சொன்னால் செய், அவ்வளோதான் முடிஞ்சு. போன நபி திரும்பி அந்த மக்காவுக்கு எப்போ வராருன்னு சொன்னால், அந்த குழந்தை அப்படியே ஓடி ஆடி விளையாடக்கூடிய துள்ளி குடித்து எப்போ ஓதும், ஒரு 8-7 வயசில் அந்த குழந்தை என்ன பண்ணணும், துள்ளி குடித்து ஓதிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம். அந்த இடத்துல குழந்தைங்க அந்த வயசில் சும்மான ஒரு இடத்துல இருக்காது, அதெல்லாம் அப்படியே குர்ஆனில் சொல்கிறான். ஃபலம்மா பலகா மயூசாகிய, ஓடி ஆடி விளையாடக்கூடிய வயசை எட்டிய உடன் நபி வரார். எப்போது அந்த 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்து குழந்தைய பார்த்து சொல்கிறாரு, யா புனையா இன்னி அராஃபில் மனாம் அன்னி அத்பஹுக ஃபந்துர் மாத தரா, என்னுடைய அருமை மகனே உன்னை நான் அறுத்து பலியுடுது போல கனவு பார்த்தேன், நீ என்ன சொல்கிற, நம்ம பிள்ளையாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், அரே பாப் கேரே தூ இத்தா சால்கே பதாக்கும் மரண மரணக்கிளி ஆகையாக்கா, ஏண்டா தண்ணி இல்லாத காட்டில் விட்டுட்டு போயிட்டு மறுபடியும் இப்போ வந்து என்னை அறுக்கிறதுக்காக வந்துட்ட அப்படின்னு நாம் சொல்லியிருப்போம். ஆனால் அந்த குழந்தை என்ன சொல்லுது பாருங்க, யா அபதி ஃபைல் மாத்து மறு, என்னுடைய அருமை தந்தையே அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அதை செய்யுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ ஹாஜர் அம்மையார் அந்த குழந்தைக்கு சோறு சாற விட ஈமானம் அதிகமாக ஊட்டி வாழ்த்திருக்காங்க. ஆம், நம்முடைய குழந்தைங்களுக்கு அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை அதிகமாக வளர்க்கும் போது அதை சொல்லி வளர்க்கணும் குழந்தைங்களுக்கு. இன்றைக்கி செல்ஃபோனும் டிவியும் வச்சு தான் அதுக்கு வளர்த்துட்டு இருக்கோம், அது வேறு விஷயம். ஆனால் எப்படி அவருடைய வாழ்க்கையில் குழந்தை எப்படி வளர்க்கணும் என்பதையும் அவருடைய வாழ்க்கையில பாடமாக படிப்பினியாக இருக்கு. அந்த குழந்தை அறுக்கிறதுக்கு முற்படுறாரு, வனாதைனம் ஐயா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று நாம் அழைத்தோம். இதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடக்குது, அறுக்கிறதுக்கு போகும்போது ஒருத்தன் வந்து தடை செய்கிறான், எங்கப்பா போகிற, அல்லாவின் கட்டளை அறுக்க போகிறேன், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை கிடச்சிருக்கு, 90 வயசு ஆகிடுச்சு உனக்கு, இதுக்கு மேலே எங்கேருந்து குழந்தை கிடைக்கும், இதை போய் அறுத்துட்டா உனக்கு சந்ததியே இல்லாமல் போயிடுமே,
இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, அல்லாவின் கட்டளை என்று சொன்ன பிறகு இதை தடை செய்கின்றாய் என்று சொன்னால் உண்மையிலே நீ ஷைத்தானாக தான் இருக்க முடியும் என்று கல் எடுத்து அடிக்கின்றார்கள். மூன்று இடத்துல தடை செய்த அந்த ஷைத்தானுக்கு மூன்று இடத்துல கல் எடுக்கின்றார்கள். இன்று ஹாஜிகள் சென்றால் அந்த இடத்துல அவர்கள் கல் அடிப்பது அது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்ற ஹாஜிகளுடைய கடமையான ஒரு வணக்கமாக அவ யதார்த்தமாக செஞ்சாங்க ஷைத்தானை விரட்டுறதுக்காக. இன்னி ஹாஜிகள் அவர்கள் அதை கடமையாக செஞ்சுருக்காங்க அல்லாவின் கட்டல். அப்போ நம்ம இஹ்லாஸான செய்யக்கூடிய அந்த செயல்கள் பின்காலத்தில் அது மக்களுக்கு முன்மாதிரியான ஒரு செயல்பாடாக அது மாறுகின்றது. ஹைர் அறக்கிறதுக்கு முற்படுறாங்க. அல்லாஹ் அழைக்கின்றான், வனாதைனா வையா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று அழைத்தோம், ஃபசத்தக்யா உன் கனவை உண்மைப்படுத்தி விட்டாய், வஃதைனாம் இது பெஹனோதையும் அதுக்கு பகரமாக மிகப்பெரிய ஒரு பலி பிரியாணியை கொடுத்து இதை அறுத்துக்கொள் என்று அல்லாஹ் சொல் சுபஹானத்தில் சொல்கிறான். இப்போ ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, பல வருஷமும் குழந்தை இல்லாமல் குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையும் கொடுத்த பிறகு அதில் மிகப்பெரிய ஒரு டெஸ்ட்டு வைக்கிறான், அந்த டெஸ்ட்லேயும் அவர் பாஸ் ஆகிறாரு, சக்ஸஸ்ஃபுல் ஆகிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு சுப செய்தி சொல்கிறான், நல்லா கவனிங்க, அதுக்கப்புறம் இன்னொரு சுப செய்தி சொல்கிறான். என்னன்னு சொன்னால், இந்த ஒரு குழந்தை மட்டும் இல்லை, இன்னொரு குழந்தையும் உனக்கு நான் சுப செய்தி சொல்கின்றேன், இந்த சோதனையில் நீ வெற்றி பெற்றதுனால இன்னொரு குழந்தையும் நான் உனக்கு கிஃப்டாக கொடுக்குறேன். 90 வயசுக்கு அப்புறங்க அந்த சம்பவங்களை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், சாரா அம்மையார் சிரிக்கிறாங்க, எனக்கு போய் இந்த வயசில் குழந்தையா, வயசான பிறகு கேள்வியான பிறகு எப்படி இருக்கும், ஆபா ஏ உமர்மே மஜா பச்சாக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே இல்லையா, அதே மாதிரி சிரிக்கிறாங்க. குரானில் அப்படியே சொல்லி காமிக்கிறான், அந்த வயசில் அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தான், இசாக் என்ற ஒரு குழந்தையை கொடுத்து அதை நபி ஆக்கிறான். இந்த மாதிரி மிகப்பெரிய சோதனையில் இதெல்லாம் அல்லாஹ் குரானில் அப்படியே பட்டியலிட்டுட்டு சொல்கிறான், வைதிபுத்தலா இப்ராஹிமா ரப்பூபி கலிமாத்தின் ஃபாத்தம்மாவுன், இப்ராஹிமை பல வழியில் சோதித்தோம், அந்த சோதனையில் அவர் வெற்றி கண்டதுனால இறுதியாக அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சுபச்செய்தி சொல்கிறான், இன்னி ஜாயிலு கலின்னா சீமாமா, இந்த மனித குலத்துக்கு உன்னை நான் தலைவனாக முன்மாதிரியாக ஒரு ஐடியலியாக ஒரு நீதான் ஒரு வாழ்க்கை நெறிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஆக்குகின்றேன் என்று சொன்ன உடனே கோரிக்கை வைக்கிறாங்க இப்ராஹிம் நபி. வமிந்துரியத்தி, அல்லாவே என்னுடைய சந்ததிகளை அந்த மாதிரி தலைவர்களை நபிமார்களை ஏற்படுத்து அப்படின்றாங்க. சுபஹானல்லாஹ், பாருங்கள், அல்லாஹ் ஒரு சுபசேஜி சொன்ன உடனே கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வச்சுன்னே குழந்தை கொடுத்துட்ட, ஓகே ரெண்டு குழந்தையும் கொடுத்துட்ட, என்னை தலைவனாக ஆக்கிட்ட, இப்போ என்னுடைய சந்ததிகளில் நபிமார்கள் வர வேண்டும். அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான், ஏற்றுக்கிட்டு சொன்னால் ஓகே அது நானும் ஏற்றுக்கிட்டேன், அதை ஏற்றுக்கிட்டேன், அணியக்காரனாக இருந்தால் லா எனாலும் அஹதுல்லாலி மீன், அணியக்காரனாக இருந்தால் என்னுடைய வாக்குறுதி சேராது. இப்போ நபிமார்கள் வந்தாங்களா இல்லையா, இவருடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சோதனைகள் ஏற்பட்டு கடைசி காலத்தில் அல்லாஹ் நற்செய்தி கொடுத்து நபியாக்கி அவருடைய துவாவை அங்கீகரித்து கொண்டான். குர்ஆனில் வரக்கூடிய 90% நபிமாருடைய பேர்கள் யாருடைய பேர் வருதுன்னு சொன்னால் இப்ராஹிமுடைய சந்ததிகள் வந்த அந்த தூருடைய பேர்கள் தான் இருக்கு. நீங்கள் மூசா நபியாக இருக்கட்டும், ஷொயப் நபியாக இருக்கட்டும், யூசுஃபாக இருக்கட்டும், தாவூதாக இருக்கட்டும், சுலைமானாக இருக்கட்டும், ஈசா அலை சலாஸ்லாம் இருக்கட்டும், நபியாக இருக்கு நபி முகமது சலாஹ்ஸ்லாம் இருக்கட்டும், எத்தனை நபிமார்கள், எத்தனை 90% நபிமார்கள் இப்ராஹிம் அலை சலாத்து சலாம் அவருடைய சந்ததியுடைய பிள்ளைகளுடைய பேரை தான் அதில் இருக்கு. ஆம் அன்பிற்குரிய சகோதரிகளே, அதுதான் இந்த தூதருக்கு சொல்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் வந்து ரஹமத்துல் ஆலமீன் இருந்தபோது அல்லாஹ் என்ன சொல்கிறான் சொன்னால், எல்லா உலகத்துக்கும் நீ தூதராக இருக்கலாம் பிரச்சனை இல்லை, கியாமத்து நாள் வரையும் வரக்கூடிய மக்களுக்கு நீ தூதராக இருக்கலாம் பிரச்சனை இல்லை, குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு தான் தூதராக அனுப்பியிருக்கிறாரு. யாரு அனுப்பப்பட்டிருக்காரு? யாரு? இப்ராஹிம் அலைஹி ஸலாம். அவர் காலத்திலே வேற ஒரு தூதர் இருந்தாங்க, லூத் அலைஹி ஸலாம் இருந்தாங்க. அப்படின்னா பல இடங்களில் பல தூதர்கள் இருந்திருக்காங்க, குறிப்பிட்ட இடத்துக்கு தான் அவர் தூதராக இருந்திருக்கிறார். இப்படி இருந்தும் அவர் இஹ்லாஸ் அவர் செயல்பாடில் அல்லாஹ் சிறப்பித்து சொல்லிட்டு சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு கட்டளையிடுறான், இத்தபிஅ மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, நபியே இப்ராஹிமுடைய சன்மார்க்கத்தை நீ பின்பற்ற, அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நீ வாழு அப்படின்றான். சுபஹானல்லாஹ். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மதினா வந்த பிறகு அவர்களுக்கு இந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட பிறகு, இந்த வணக்க வழிபாடுகளுடைய கடமைகள்லாம் வந்த பிறகு, மதினாவில் இருந்த அந்த 10 வருடங்கள் முழுக்க முழுக்க குர்பானி கொடுத்திருக்கின்றார்கள், சொல்லியிருக்கின்றார்கள். இது சுன்னத்தை இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் கேட்கலாம், ஓ அப்படின்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து தான் இது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கா, இது குர்பானி கடமையாக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை. ஆதி மனிதனுக்கு, முதல் மனிதனுக்கு ஒரு வணக்கம் கடமையாக்கப்பட்டது, அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால் அது குர்பானி பற்றி தான் சொல்கிறான். ஆபில் காபிலுடைய வரலாறு நமக்கு தெரியும். முதல் 2 பிள்ளைகள் சண்டை போட்டுக்கிட்டாங்க ஒரு பெண்ணுக்காக. அதுக்கு இதில் யார் சத்தியத்தில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இருவரும் குர்பானி கொடுங்க என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டளையிடுறாங்க. அந்த குர்பானி யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதோ அவர் தான் சத்தியத்தில் இருக்கின்றார், அக்கில் இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. அன்றைய காலத்தில் எப்படி அங்கீகரிக்கப்பட்டதற்கான அறிகுறிகள் என்ன? வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும், யார் குர்பானி கொடுக்குறாங்களோ, யார் இது அங்கீகரிக்கப்படுகின்றதோ அவருடைய குர்பானி அந்த நெருப்பு வந்து கரித்துவிடும். அல்லாஹ் குர்ஆனில் அப்படியே சொல்கிறான், இது கர்ரப குர்பான் ஃபத்கபில மின் அஹதீமா வலம் யதகபல் மின் அல் ஆஹர். ஒருவருடைய குர்பானி அங்கீகரிக்கப்பட்டது, இன்னொரு நிராகரிக்கப்பட்டது. அப்போ முதல் வணக்கமே எது சொல்லப்பட்டிருக்குன்னா குர்பானி சொல்லப்பட்டிருக்கு. மூசா நபியுடைய காலத்தில் ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, பெரிய மிகப்பெரிய ஒரு பிரமுகர் கொலை செய்யப்பட்டு விட்டார். இது யாருன்னு கண்டுபிடிக்கணும், நாங்கள் என்ன தான் செய்யணும்னு நபி ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாரு, அவர்கிட்ட போய் பிரச்சனை வைப்போம். சொன்ன உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, குர்பானி கொடுங்க. குர்பானி கொடுத்து அதனுடைய மாமிசத்தை மரணித்தவர் மீது எரியுங்க, அந்த பிணம் எந்திரிச்சு யார் என்னை கொலை செய்தார்கள் என்று சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது குர்பானி கொடுக்க சொல்கிறாரு, எங்களை என்ன கேலி செய்கிறீங்களா? அந்த மக்கள் கேட்ட உடனே, இல்லை இது அல்லாஹ்வின் கட்டளை, இது அல்லாஹ்வின் கட்டளை, இதை செய்யுங்க. அது சம்பவம் நீளமானது, சுருக்கமாக சொல்கிறேன், இது செய்யுங்க, இது உண்மை நடக்கும். அவங்க கேள்வி கேட்க கேட்க ஷரத்துகள் அதிகமாகிடுது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூர பக்ரா என்ற அந்த அத்தியாயத்தில் இந்த சம்பவத்தின் விலாவரியாக சொல்லி காமிக்கலாம். அவை குர்ஆனுடைய 2வது அத்தியாயமே இத்தனுடைய பேர் என்னன்னு சொன்னால் பக்ரா, மாடு என்று நாம் பார்க்க முடிகின்றது. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, பிறந்த உடனே, ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு முதல் கடமை என்ன ஆகுது? குர்பானி அகைக்காக கொடுக்கணும். அந்த குழந்தை பின்னி பிணையப்பட்டிருக்கின்றது குர்பானியுடன், அகைக்காவுடன். ஆகவே ஆண் குழந்தையாக இருந்தால் 2 கொடுங்க, பெண் குழந்தையாக இருந்தால் 1 கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம் எது அப்படின்னு சொன்னால் குர்பானி. ஆக இந்த குர்பானி என்பது ஈமானுடைய இறைச்சத்தினுடைய உச்சகட்ட ஒரு பரிசோதனை அது. ஆகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தம் பிள்ளைக்கே கொடுத்து அந்த நிகழ்வு ஏற்பட்டு இருந்துக்கும் என்று சொன்னால், கியாமத் நாள் வரையும் நமக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அல்லாஹ் அது நரபலியை தடை செய்து அதற்கு பகரமாக நீங்கள் உண்ணக்கூடிய உணவாக கொடுக்கப்பட்டிருக்கூடிய உயிர் பிராணிகளை நீங்கள் கொடுத்து கொள்ளுங்கள், இதை நீங்கள் கொடுப்பதனால இது அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ஒரு இந்த ரத்தமெல்லாம் அல்லாஹ் உறிஞ்சிக்கிறான். இந்து மக்கள் எல்லாம் இருக்காங்க, முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள்லாம் பலி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் செய்வாங்க. ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதரா வருவதற்கு முன்னாளுடைய காலத்திலே அதுதான் இருந்துச்சு. காபத்துல்லாவில் குர்பானி கொடுத்து அதனுடைய மாமிசத்தையும் ரத்தத்தையும் தூக்கி காபத்துல்லாவில் எறிவாங்க. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான், லை யனால் அல்லாஹ் லுஹுமுஹா வலா திமாஹுவா வலா கியனஹலு தக்வா, உங்களுடைய மாமிசமும் உங்களுடைய ரத்தத்தையும் அல்லாஹ்வை சென்று அடைவதில்லை, வலாக்கி எனாலும் தக்வா, உங்கள்கிட்ட தக்வா இருக்கா என்று அல்லாஹ் சோதிக்கின்றான். ஆகவே குர்பானி கொடுப்பது மிகப்பெரிய ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் சந்ததி இல்லை, மக்களெல்லாம் ஒரு அவங்கள வந்து ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு ஆண் சந்ததி இல்லை என்று சொன்னால் எந்த நபிக்கும், எந்த ஒரு நபருக்கும், எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பை உனக்கு கொடுக்குறேன் போங்க என்று சொல்லிட்டு ஒரு செய்தி சொல்கிறான். அது என்ன அப்படின்னு சொன்னால், இன்ன தைனா கல் கௌசர்,
உங்களுக்கு யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு செய்தி, ஒரு சிறப்பை உங்களுக்கு கொடுக்குறேன். மகேஷர் மைதானத்தில் எல்லா மக்களும் தண்ணீர் தண்ணீர் என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு கௌசர் என்று தடாகத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன். இந்த கௌசர் என்ற தடாகம் உங்களுக்கு மட்டும்தான், உங்களுடைய உம்மத்து தான் அது குடிப்பாங்க. இதை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இருக்கின்றது. அது என்னன்னு சொன்னால், தொழுங்க, உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் குர்பானி கொடுங்க. சுபஹானல்லாஹ், பாருங்க. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்பானியுடைய சிறப்பு ஏராளம் ஏராளம், இது நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம் குர்பானி. ஆகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இன்ன சொலாத்தி வ நுசுகி வ மஹ்யாயா வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ன சொலாத்தி, என்னுடைய தொழுகை, வ நுசுகி, நான் குர்பானி கொடுக்கறது, வ மஹ்யாயா, நான் வாழ்றது, நான் மௌத்தாகிறது, லில்லாஹி ரப்பில், எல்லாமே அல்லாவின் புறத்திலிருந்து தான். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு நான் கடனாளியாக இருக்கிறேன், மேரா பாஸ்போர்ட் ஹரஜே பா அமைக்க. கடன் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அன்றாட நடக்கக்கூடியது. நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் கடன் ஒரு அமௌண்ட்டு வாங்கியிருப்பீங்க, அது போல் ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு என்ன அந்த கடையில் பொருட்கள் இருக்கும். உங்களுக்கு கம்பெனி இருந்தால் கம்பெனிலையும் இந்த மாதிரி தான் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் அப்படி தான். ஆனால் அந்த காசை வச்சுட்டு வீடு கட்டுறீங்க, வாசலை கட்டுறீங்க, வாகனத்தை வாங்குறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. குர்பானி கொடுக்கறதுக்கு மட்டும் ஒரு 10-15,000 ரூபாய் ஒரு ஆடு வாங்கி கொடுக்க முடியாதா? நீக்கி ஒரு சாதாரண மனுஷன், ஆ மை கரீபா மை புற குர்பானி தேனவங்கானி, நீ ஒரு கரீபா ஏழையாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போனால் டாக்டர் ஒரு டெஸ்ட் எழுதினாருன்னு சொன்னால் அந்த டெஸ்ட்டை நீங்கள் முழுசாக எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5-10,000 ரூபாய் ஆகிடும். டாக்டர் சொல்லிட்டான், செய்யணும், செய்கிறோமா இல்லையா? ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்பானி கொடுப்பதற்கு ஒரு செல்வந்தனாக இருக்கணும் அவசியம் இல்லை, உன்மீது ஜக்காத் கடமையாக்கி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு அன்றைய தினம் செலவுக்கு போக மீதம் என்ன காசு இருக்கின்றதோ அதிகபட்சமாக ஒரு 4-5,000 ரூபாய் இருக்குன்னா ஒரு ஹிஸ்ஸாவிலையாச்சும் சேர்ந்து நீங்கள் குர்பானி கொடுக்கணும். ஒரு ஆடு நீங்கள் ஒரு நபருக்காகவும் கொடுக்கலாம், ஒரு குடும்பத்துக்காகவும் கொடுக்கலாம். மாடு 7 பேர் பங்கு வைத்து நீங்கள் அதில் பங்கு பெறுங்கள். குர்பானி என்று வணக்கம் ஒரு சிறந்த வணக்கம். அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அனைவரும் முயற்சி செய்யுங்கள். இஹ்லாசனுடைய உச்சகட்ட ஒரு சோதனை என்று அல்லாஹ் தான் திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றான். ஆக அன்பிற்குரிய சகோதரிகளே, இந்த வணக்க வழிபாடு ஹாஜிகள் என செய்யக்கூடிய அந்த வணக்கமாக இருக்கட்டும், நாம் கொடுக்கக்கூடிய இந்த குர்பானியாக இருக்கட்டும், இது எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து பெறக்கூடிய ஒரு படிப்பினியாக பாடமாக நமக்கு இருக்கின்றது. அவருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் பாடம் பெறுங்கள் என்று நபிக்கே அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். ஆக அந்த சோதனையில் நம் வாழ்க்கையில் வரும்போது நபிமார்களுக்கே இப்படி சோதனை வந்திருக்குன்னு சொன்னால் நம்மளுக்கும் சோதனை வரும்பா. இந்த சோதனையெல்லாம் பொறுமையாக இருக்கும்போது அதுக்கான பிரதிபலனை அல்லாஹ், மிகப்பெரிய ஒரு பிரதிபலனை அல்லாஹ் கொடுக்கிருக்கிறான், நன்மை கொடுக்கிருக்கின்றான்னு ஒன்று ஈமான் இஹ்லாஸோடு நாம் இந்த நேரத்தில் உறுதியோடு இருந்து அல்லாஹ்கிட்ட துவா கேட்டு நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்வோமாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிப்பானாக. இன்றைய இந்த 10 நாள்களுடைய இறுதி நாட்களை அடைந்திருக்கின்றோம். என்ன இந்த 10 நாளில் இறுதி நாளை அடைந்திருக்கூடிய நாம் இன்று நாளாச்சும் அல்லாஹுக்கு பயந்து நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய தோஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்துள்ளவனாக, நாமளும் அதுக்கான முயற்சி செய்வோமாக. அல்லாஹ் நமக்கு மத்தியில் முஹப்பத்தை, அன்பு, பாசத்தை எல்லாம் ஏற்படுத்துவானாக. இந்த சமுதாயத்து மத்தியில் என்ன ஒற்றுமையும் ஏற்படுத்துவானாக. நாம் அனைவரும் அல்லாஹுக்கு பயந்து என்ன இஹ்லாஸோடு வாழ்வதற்கான முயற்சி செய்வோமாக. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹுர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.